அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பு தற்பொழுது மனு தாக்கல் ஒன்றை செய்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான முழு விவரம் என்ன? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி அதனை அவசர வழக்காக மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி இல்லத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதை ஏற்றுக்கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரிய அவசர வழக்காக மனு தாக்கல் செய்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மனோஜ் பாண்டியனுக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி அனுமதி அளித்து வந்ததால் நாளை காலை இந்த ஏற்கனவே அதிமுக பொதுக்குழுவை விசாரித்து வரும் நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு இந்த வழக்கை விசாரிக்க அனுமதி அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை 11 தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு பதவிகளை கலைத்தும் இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி நியமித்தது, பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்கி உள்ள தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானங்களை எதிர்த்து ஏற்கனவே பன்னீர்செல்வம் அணி சார்பில் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் தாக்கல் செய்த வழக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பதில்மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற தேர்தலுக்கான தேர்தலில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்று மனு தாக்கல் செய்திருந்தார். இன்று மாலை அவர் அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் இன்று இந்த அவசர வழக்காக இதை எடுக்க வேண்டும் என்று முறையீடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை அதை அவசர வழக்காக மனு தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியனுக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி இந்த அனுமதியை அளித்துள்ளார். குறிப்பாக நாளை காலை 10 மணிக்கு நீதிபதி குமரேஷ் பாபு இல்லத்தில் இந்த முன்பு இந்த விசாரணையானது நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.